சென்னையின் நம்பர் ஒன் மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுர உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. கோட்டோட ட்ரெய்லர் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? தாறுமாறா இருக்குங்க, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக படம் எதிர்பார்த்த மாதிரி வரும். நல்லா என்னென்னா அந்த சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அது சான்ஸே இல்லை. அந்த அப்பா கேரக்டரு எல்லாமே நல்லா, அவங்க சைடில் பிரசாந்த் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது பார்க்க, அதான் பார்க்க ஆல்மோஸ்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் படம். ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ட்ரெய்லரில் பார்க்கும்போது. ட்ரெய்லர் பெஸ்ட்டு, ட்ரெய்லர் தி பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு சில கிளின்ஸ் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் வந்து அந்த சிஜி ஒர்க்கில் சரியில்லை, ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அது இதில் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தாங்கன்னா எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்குது, பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதோடைய அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்போ எப்படி, எந்த அளவு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்கு? ரேஞ்சில் இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஹாலிவுட் ரேஞ்சில் இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கான், நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம வெங்கட் பிரபு, ஸோ மியூசிக்கு ப்ளஸ் நம்ம தளபதி எப்படி இருக்கு? அதான் காம்பினேஷன் எப்பயுமே வெங்கட் பிரபு யுவன் சங்கர் ராஜா காம்பினேஷன் எப்பயுமே பிஜிஎம் சான்ஸே இருக்காது. இந்த படத்துலையும் எதிர்பார்க்குறேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு டைலாக் ஒன்று சொல்லியிருக்காருங்களா, இனிமேல் சத்தியமாக குடிக்கக்கூடாது. அதில் எதாவது மீன் பண்ணி, ஆல்ரெடி நம்ம தலை சொன்னது தான் நினைக்கிறேன், மங்காத்தலை வரும்னு நினைக்கிறேன். சத்தியமாக குடிக்கூடாது அப்படின்ற ஒரு இது வரும் அதில். அதை இதை அப்படி எடுத்துகிட்டு வந்து ரெண்டு பேரும் இது பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு பார்க்க. ஓவரால் நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் எப்படி இருக்கு, எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஃபைட்டு கீட்டு நல்லா இருக்கு. சும்மா அந்த 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 ஒரு படம் வந்தது பார்த்தியா புதுசு, அதோட இதுவும் நல்லா இருக்கு. நல்லா ஃபைட் பண்ணுறான், சூப்பரா இருக்கு. இதுல அவரோட ஹேர் ஸ்டைல், அவரோட லுக்லாம் பாக்க எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ஹாலிவுட் படம் மாதிரி தெரியுதா பாக்குறதுக்கு? இதுதான் நல்லா இருக்குது. இதுதான் நல்லா இருக்கு. இந்த லுக் தான் நல்லா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. மியூசிக்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்கு? மியூசிக் அந்த அந்த கார் ஓடுது பாரு, அடிச்சு தூக்குறானா, தூக்குறா பாரு, சும்மா ஜெங்க். நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபாஸ்ட் மூவிங், நல்லா ஒரு ஆக்சன் பிளாக் இருக்குன்னு தெரியுது, நல்லாவே இருக்கு. ஒரு டீஏஜிங் தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு நார்மல் விஜய் நல்லா இருக்காரு பார்க்குறதுக்கு, வயசான ஒரு ரோல் அந்த அந்த விஜயும் நல்லா இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பழைய ஆக்டர்ஸ் வந்து கொலாப் பண்ணியிருக்காங்க, நல்லா அது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கொடுக்குது பயங்கரமாக. எல்லாரையும் வெங்கட் பிரபு இணைக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது படம். விஷுவல்ஸ் நல்லா இருக்குது ப்ரோ, நல்லா இன்டர்நேஷ்னல் சினிமா ரேஞ்ச்கே இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பார்த்தா தான் தெரியும், படம் பார்த்தா தான் என்னென்னு தெரியும் ஃபுல்லாக. இது வந்து ஒரு பக்கம் லாஸ்ட் மூவி, அப்புறம் இல்லை இதுக்கு அடுத்து இன்னொரு மூவி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாங்க. பட் இந்த மூவி எந்த அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, லாஸ்ட் மூவின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் இப்போது ஹச் வினோத் வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, 69th ஃபிலிம் வந்து இப்போ பண்ணுற மாதிரி. அதான் என்னென்னு புரியல, எல்லோரும் லாஸ்ட் ஃபிலிம்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க, பயங்கரமாக வரோன்னு சொல்லிட்டு படத்தை ஒரு ஃபிலிம்னு கொடுத்துருக்காங்க. தெரியல, மேபி எது இருந்தாலும் இது வெங்கட் பிரபு படம்னால ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்க்கும்போது எல்லோரும் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, சரி படம் ஒக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்க்கும்போது ஆக்ஷன் சீனை எல்லாமே பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ படம் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு சொல்ல முடியும். பட் நல்லாயிருக்கு, இது பார்க்க ட்ரைலர் எல்லாமே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. விஜய் சாரோட கெட்டப்லாம் பார்த்தீங்களா, எந்த விஜய் சாரோட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எனக்கு ஃபாதர் அந்த கெட்டப் தான் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஒரு சில கெட்டப்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கலாம், ஏன்னா நான் விஜயோட ஃபேனு. ஸோ ஒரு சில கெட்டப்லாம் எனக்கு ஆல்ரெடி பிடிக்கும், இதில் எனக்கு பார்த்தோன்னே அந்த கெட்டப் பிடிச்சிருந்துச்சு, அதனால் எனக்கு அந்த கெட்டப் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். மியூசிக் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் கேட்குறப்ப எப்படி இருக்குது ட்ரெய்லரில்? யுவன் சங்கர் ராஜா மியூசிக்குங்க போதே சூப்பராக தான் இருக்கும். ஸோ இதில் அந்த கரெக்டாக அந்த தீமோட வச்சு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. சில பேர்லாம் சொல்லியிருந்தாங்க, இப்போ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸை பார்க்குறப்போ ஐயோ சிஜி ஒர்க் சரியில்லை, ஐயோ வேஸ்ட்டாக போயிருமோன்ற மாதிரிலாம் நிறையா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் அப்படி இல்லை, அப்படியெல்லாம் இல்லை, இதில் பார்க்கும்போது பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக இது லான்ச் ஆகும்போது இன்னும் பெரிய லெவலில் தான் வரும். ஸோ கண்டிப்பாக நல்ல வெற்றியை தான் தரும், நல்லா இருக்குது பார்க்கவே. என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்போடு போகிறவங்களுக்கு ஒரு த்ரில்லிங் இருக்கும் அப்படிங்கும்போது அதில் அவங்க பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா த்ரில்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து குழந்தைங்க வந்து இப்போலாம் ஹாலிவுட் பக்கம் தான் அதிகமாக போகிறாங்க. ஸோ இது அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நிறைய பசங்களுக்கும் இதுதான் பிடிக்கும். இப்போ யாருமே வந்து அதிகமாக தமிழ் படம் பார்க்குறது இல்லை ப்ரோ, கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து ஹாலிவுட் படம் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டாக அந்த ஏஜில் வரும்போது கரெக்டாக எல்லாருமே அதை தான் பார்ப்பாங்க, கண்டிப்பாக அதுதான் நல்லாயிருக்கும். இதில் தோனி சார் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்கு, இருந்தால் எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்?
தோனி சார் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எதிர்பார்க்காம ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா கண்டிப்பாக படத்தில் எல்லாமே நல்லா தானே இருக்கும். பேஸ்ட் மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் உள்ளே பார்த்து எப்படின்னு படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. பேஸ்ட் மாதிரி நாங்கள் எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா ஓகே. எந்த விஜய் சாரோட கெட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? எங்களுக்கு அப்பா கேட்டதை பிடிக்கும், ஏன்னா அப்பா கேட்டதை தான் பேசுவோம். ஆனால் ஏஎம்எல்லாம் பண்ணுறது வந்து எங்களுக்கு பிடிக்கல, அதனால பார்க்குற நல்லா தான் இருக்குது. பார்த்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இதில் தோனியும் ஒருத்தர் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரியான ஸ்பேச்லாம் போயிட்டு இருக்கு, இருந்தால் எப்படி இருக்கும் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்? இருந்தால் எக்ஸ்பெக்டேஷன் அங்கே போய் பார்க்கும்போது நல்லா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் சமாதம். படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இங்கிலீஷ் படம் ஜேம்ஸ் பாண்ட் படம் பார்த்த மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல் கிடைக்குது. கேமராலாம் அப்படி கண்ணு குளிச்சு அவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. நிறையா கேரக்டர்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் முடிச்சா டாப் ஸ்டார் பிரசாந்த் ரிட்டர்ன் இந்த படத்துக்கு ஒரு சின்ன கேரக்டரில் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெயராம் சார் சொல்லவே வேணாம், அவர் நல்லபடியாக பண்ணியிருக்காரு. இது இந்த படம் வந்து நம்ம விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும். நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த படத்தில் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடு இந்த படத்தை போய் நீங்கள் தியேட்டரில் பார்க்கலாம், அதுக்கு நான் சர்டிஃபிகேட்டு. இந்த தியானம் தமிழ் சொல்கிறேன் வாயை திறந்து போய் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது மிகப்பெரிய வெற்றி படம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் வந்து சிஜி சரியில்லை, இதை இப்படி மேலே விஜய் வச்சுருக்காங்க, பட் இதில் பார்க்குறப்ப உங்களுக்கு என்னென்ன தோணுது? நான் சின்ன வயசில் பார்க்கும்போது ரெண்டு எம்ஜிஆரை காட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போது கூட ஒரு ஷேக்கிங் இருக்கும், அதனால் வந்து ரெண்டு எம்ஜிஆர் மாதிரி தெரியாது. ஆனால் இப்போ வந்து இந்த பற்றி தொழில்நுட்பத்தில் வந்து 4 MGR 6 MGR கூட நிற்க வச்சு அழகாக தெளியாக வேறு வேறு சட்ட கலர் போட்டு கூட நிற்க வைக்கிற மாதிரி டெக்னாலஜி மாறிடுச்சு. அதனால் வந்து இது வந்து ஒரு படம், தரமான படம். நீங்கள் எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள், தவறாமல் பாருங்கள். சும்மா நெட்டில் போட்டு பாருது, செல்லில் பார்க்குறதுலாம் வேண்டாம். தியேட்டரில் போய் உட்காந்து மக்களோட மக்களை விசில் அடித்து என்ஜாய் பண்ணி பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்ற ஸ்டைல் நம்ம செல்லில் போனால் கிடைக்காது. அதனால் நீங்கள் எல்லாமே தியேட்டரில் போய் கேட்கணுன்னு இந்த தியானத்தினோட சிறந்த வேண்டுகோளாக நீங்கள். நன்றி. அப்புறம் லாஸ்ட்டாக அந்த முருகன் சாங்கை வந்து கில்லி படத்தை ரீகால் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான் ப்ரோ. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்ன இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு போயிட்டு கொஞ்சம் மொக்கையாக இருந்த மாதிரி இருந்துச்சோம்னா இது கொஞ்சம் பரவாயில்ல ப்ரோ, இது ஹாலிவுட் ரேஞ்சில் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஸோ விஜய் கிட்டத்தட்ட பல கெட்டப்பில் இருக்காரு, உங்களுக்கு எந்த கெட்டப் ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு அவங்க அப்பா கேரக்டர் தான் ப்ரோ, அது எதுனாலும் சொல்ல தெரில ப்ரோ, எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ மியூசிக்கில் எப்படி பிரதர் இருக்குதுல? மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ, தரமாக இருக்கும் உண்மையிலேயே. ஸோ நம்ம யுவன் சங்கர் ராஜா, வெங்கட் பிரபு ப்ளஸ் நம்ம தளபதியோட காம்போ எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தரமாக தான் ப்ரோ இருக்கும் கண்டிப்பாக. விஜய் சார் கடைசி படம் இல்லை அதுக்கு முந்தின படம் அப்படின்ற மாதிரிலாம் டாக் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பெரிய லெவலில் இருக்கும் ப்ரோ, பட் ஆனால் இதுக்கப்புறம் தளபதி படம் நடித்தானே நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த படத்தில் தோனி சார் நடிக்கிறதா சொல்கிறாங்க, ஒருவேளை இருந்தாருன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ப்ரோ, அது இன்னும் கிராண்டாக இருக்கும் ப்ரோ. ஆமாம், தோனி ரெண்டு தளபதி சேர்ந்த ஒன்ன மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ஃபைட் சீன்லாம் நிறைய இருக்கு அதில் பார்க்கறதுக்கு, பார்க்கலாம் போல இருக்கு. முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் பார்க்குறப்போ இல்லை அதை பெருசாக சிஜி ஒர்க்லாம் சரியில்லை அப்படி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, பட் இதோட அந்த எஃபெக்ட்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்குது? ஆ நல்லா இருக்குது, சவுண்ட் எஃபெக்ட் கூட பார்க்க கூட நல்லா இருக்குது. இந்த மூவி பார்க்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆக்ஷனாகவே இருக்குது. விஜய் வந்து இது மாதிரி ஆக்ஷன் ஃபிலமாக நடித்தது இல்லை அதிகமாக, இப்போ நல்ல மெலோடியாக நடிப்பார், நல்ல லவ் சிங்ஸாக நல்லா அடிப்பார். இது ஆக்ஷனாக நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்க எங்களுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது, த்ரில்லிங்காக தான் இருக்குது. பல சார் கெட்டப் போட்டிருக்காரு விஜய் சார், எந்த கெட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அவர் விஜய் சார்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கெட்டப் எந்த கெட்டப் எந்த இல்லை இல்லை கெட்டப்பே இல்லைனா கூட நாங்கள் பார்ப்போம் அவரை, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் தீவிரமான ரசிகர் நாங்கள். இதில் நம்ம தோனி சாரும் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு, தோனி சார் ஒருவேளை இந்த இதில் இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஏன்னா வந்து அவர் இது வரைக்கும் விஜய் சார் கூட நடித்தது இல்லையா, அது பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நல்லா இருந்தது. எனக்கு இந்த ஆக்ஷன் படம் பிடிக்காது, இருந்தாலும் விஜய் நடிக்கிறதுனால இந்த ஆக்ஷன் படம் பார்க்கணும் போல இருக்குது எனக்கு. ஸோ இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப எப்படி உங்களுக்கு, நார்மலாக இந்தியன் மூவியுமே தெரியுதா இல்லை ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தெரியுதா? ஹாலிவுட் ரேஞ்சுக்கு தெரியுது. யுவன் சார், அது போக நம்ம டைரக்டர் ப்ளஸ் நம்ம தளபதி, இந்த மூணு பேரோட காம்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தல தோனி நடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை அவர் இருந்திருந்தார்னா இந்த படம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆ தலைவர் மஜா தான் எப்பவுமே, தலை நினச்சாலே எப்பவுமே மஜா தான். என்ன இப்போ கேட்கு, தலைவர்னாலே வேறு மாதிரி தான். என்ன மஜா தான் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஒரு சாங்கில் மட்டும் இது பண்ணி வச்சுறாங்க தலைவரை, மற்றபடி படம் நல்லா தாங்குது அதான். ஓகே, இப்போ விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா பல கெட்டப் பண்ணியிருக்காரு, எந்த கெட்டப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? அதுவா முத்து பாண்டிய படம், கில்லி கில்லி படம் தான், அவர் கில்லி படம் தான் மஜாவே தலைவர், கபடிலாம் பயங்கரமாக ஆடுவார், அந்த கெட்டப் அதுதான் பிடிச்சி பிடிக்குமே. இப்போ விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது? விஷுவலா அதான் இப்போ ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி பண்ணிட்டாங்களே வீடியோலாம் ஒரு மாதிரி சிஜியில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க, பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது? ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா தான் இருந்தது, ஆனால் ஒரு சில சீன் மட்டும்தான், ஆனால் மற்றபடி தலைவர் மஜா தான்.
படத்தில் தலை தோனி அவர்கள் பண்ணுறாருன்ற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை இருந்தாருன்னா எப்படி இருக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? அவள் தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருப்பானு, அவள் தான் எல்லாரும் வந்துடுவாங்க. டோனி ஃபேன்ஸி விஜய் தெருக்கு விட்டுருவான் எனக்கு டேட்டரியே நான் ஃபர்ஸ்ட் நாளே சம கூட்டம் வந்துடும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குட்டி விஜய் சம்மா சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ எல்லாமே. அப்புறம் ஈவன் பிஜிஎம் வந்து சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? ஏதோ ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்துச்சு, படம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ் அந்த கிளிப்ஸ்லாம் பார்க்குறப்ப என்ன இப்படி பண்ணியிருக்காங்க சிஜி அப்படி அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் போச்சு, பட் ட்ரெய்லரில் எப்படி? இல்லை இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இன்னொரு வாட்டி போய் பார்க்கணும், அப்போ நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம யுவன் சார், நம்ம தளபதி சார், வெங்கட பிரபு சார், இவங்களோட காம்போ எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், சாட்டிஸ்ஃபை ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை ப்ரோ, சாங்ஸ்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு, பட் ஆனால் அந்த பீஜம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் வந்த பீஜம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நம்ம தலை தோனி நடிக்கிறதா இருக்கிறதா ஏதோ பேச்செல்லாம் போயிட்டுருக்கு, ஒருவேளை இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை இல்லை, தோனிலாம் நடிக்கவே மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அப்படி இருந்தாருன்னா செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்கும், அதுக்காகவே கூட்டம் வரும். ஆல் ஓவராக இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எந்த மாதிரி நினைக்கிறீங்க? இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறார் இது இல்லாமல், ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நம்புகிறோம். இந்த படம் அளவு போகாதுன்னு தந்துருக்கோம். ட்ரெய்லர் பார்க்கும்போது இது பிகில் பிகில் படம், அது அந்த இது அப்பா பையன் அது மாதிரி வருது. படம் அவ்வளோ போகாது போல. இது நம்ம வெங்கட் பிரபு சார் இயக்கியிருக்காரு, வெங்கட் பிரபு சார் எப்பயுமே நல்லா தானே பண்ணுவார்? அது தெரியல. அவர் மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜா, அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, இப்போ ஆல் ஓவரா படம் எவ்வளோ தூரத்துக்கு பெரிய லெவலில் ஓடும் நினைக்கிறீங்க? அது அவ்வளோ ஓடாது ப்ரோ. படம் ட்ரெய்லரே நல்லா இல்லை. நிறைய பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ட்ரைலர் அவ்வளோ நல்லா இல்லை ப்ரோ, போட படம் ஓடாது ப்ரோ. இப்போ மூணு பேர் வந்து கிட்டத்தட்ட பல கெட்டப் பண்ணியிருக்காரு நம்ம தளபதி, எந்த கெட்டப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எதுவுமே நல்லா இல்லைச்சு. ஃபேஸு ஹேர் கட்லாம் எதுவுமே நல்லாவே இல்லை. வேற இதில் வந்து தலை தோனி அவர்கள் நடிக்க போகிறாருன்ற மாதிரிலாம் பேச்செல்லாம் போயிட்டுருக்கு, ஒருவேளை நடிச்சா எப்படி இருக்கும்? நடித்தா நல்லாயிருக்கும்.